டோபி. இந்த பேரை கேட்டாலே ஒரு மாதிரி ஆகுதுல, அதுவும் தம்ப்நெயில்ல பாத்திருப்பீங்க. மூக்குத்தி போட்டு ஆளு ஒரு மாதிரி இருப்பாப்ல, அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. பேரு டோபி, படத்தோட பேரும் அதுதான். என்ன முடியாத அளவுக்கு பல பேரை கொன்னு அவங்களோட உடம்ப துண்டு கூட ஆக்கலங்க. கரும்பு மிஷினுக்குள்ள விட்டா எப்படி கரும்ப பிழிஞ்சிட்டு அப்படியே சக்கையாக்கி போடும் பாத்தீங்களா, அந்த மிஷினுக்குள்ள போட்டு உடம்பையெல்லாம் சக்கையாக்கி குப்பை கடங்களை வீசி எறியக்கூடிய ஒரு கொலகாரனின் மீதோ அந்த கொலகாரனோட குடும்பத்தின் மீதோ உங்களுக்கு இரக்கமோ கருணையோ வருமா? அவங்க செத்தா நீங்க சந்தோஷம் தானப்படுவீங்க? படம் பாருங்க. இந்த கேள்விக்கான இப்போதைய உங்க விடை என்ன, அதை மனசுல வச்சுட்டு படம் பாருங்க. கிளைமேக்ஸ்லயும் இதே கேள்வி கேட்பேன், அப்போ உங்க மனநில மாறி இருக்கா இல்லையாங்கிறத கடைசியா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா பேரும் மூக்குத்தி அம்மனை வேண்டி அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. சாமி இறங்கி ஒருத்தர் ஆடுறாரு, அவரு நேர்ந்து விட்ட ஆடு ஒண்ணு ஓடி போச்சுங்கிறார். ஊர் பெரிய மனுஷனும் கூட இருக்கிற ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லையே சாமி, ஆடு கொட்டகையில கட்டிதான் இருக்குங்கிறாப்ல. மறுபடியும் திரும்ப சொல்றாரு, நேர்ந்து விட்ட ஆடு ஒண்ணு ஓடி போச்சு, அது திரும்ப இந்த ஊருக்குள்ள வந்தா அம்மனா தான் வரும் அப்படின்னு இந்த கதைக்கே சம்பந்தம் இல்லாதாப்ல ஏதோ ஒண்ணு சொல்லி முடிக்கிற. கட் பண்ணா அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறாப்ல, அவரே 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்துதான் இந்த போஸ்டிங்க வாங்கி இருக்கிறாரா. ஊர்ல ஒண்ணு பெருசா இருக்காதா, எப்ப அது ஒண்ணு ரெண்டு கொலை, மித்தபடி ஆள் காணாம போற கேஸுக்கு தான் வரும், பிரச்சனை இல்லாத ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான், நிறைய காசு பார்க்க முடியாது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறார். அதே சமயம் வெளியில ஏதோ ஒரு அம்மா போலீஸ் ஸ்டேஷனோட கண்ணாடியே உடச்சு தூள் கலப்புறாங்க. கல்ல விட்டு எரிஞ்சு மூக்குத்தி ஒரு தினசா போட்டுருக்காங்க, எங்க அப்ப காணாம போய் எத்தனை நாள் ஆச்சு, இன்னும் கண்டுபிடிக்காம என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா எங்க அப்ப கண்டுபிடிங்க, இல்ல நானே அம்மனா மாதிரி சூறையாடிடுவேன் சூறையாடிடுவேன்னு மிரட்டிட்டு போது ஒரு அம்மா. இந்த அம்மாவோட அப்பன் பேர் என்னன்னு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறார். டோபிங்கிறாங்க. டோபியா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த முதல் கேஸ், அந்த டோபியை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், இந்த கேஸ நான் சால்வ் பண்றேங்கிறார். சரி, டோபி சம்பந்தப்பட்ட ஃபைல காட்டுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போறாருங்க. ஃபைல் இருக்கிற ரூமுக்குள்ள ஒரு ரேக்கு முழுக்க ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்குது. இதுல எந்த ஃபைல் டோபியோட ஃபைல்னு கேட்டா, சார் இந்த ரேக்ல இருக்கிற அத்தனை ஃபைலுமே டோபியோட ஃபைல் தான் சார்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போறாரு. எப்பேற்பட்ட ஆளா இருப்பான், அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அவன் வளர்ந்த ஒரு சர்ச் ஃபாதர் யாரா பார்க்க போறாரு. இங்கதான் அங்க எங்கன்னு வளர்ந்துட்டு இருப்பான் போல சர்ச்சில். அவரும் பிளாஷ்பேக் யோசிச்சு சொல்றாரு, ஒரு நாள் இவர் புதுசா இந்த சர்ச்சுக்கு வந்து சேர்ந்த சமயம் சர்ச்சுக்கு சொந்தமான ஒரு ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 59 பசங்க படிக்கிறாங்க, 59 கிஃப்ட் வாங்கியிருப்பாரு, 58 பேருக்கு அவருக்கு இலையே கொடுத்துட்டாரு, ஒரு கிஃப்ட மட்டும் கொடுக்க முடியல. யாருப்பா அந்த ஒரு ஆளுன்னு விசாரிச்சா, அவன் கொஞ்சம் ரக்டான ஆளு, ரூமுக்குள்ள இருக்கிறான், முன்ன பண்ண பிஹேவ் பண்ணுவான், போக வேண்டாங்கிறாப்ல எடுபடி. இல்ல இல்ல நான் போய் பார்த்தாகணும், ஆனா என்ன பிரச்சனை, எதுக்காக இப்படி உள்ள அடைச்சு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டா, இதற்கு முன்னாடி இருந்த ஒரு ஃபாதர் யார் அந்த பையன் கிட்ட கொஞ்சம் ஏதோ தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கிற பையன் கடிச்சு வச்சிட்டான். வழிதாங்காத அந்த பழைய பாதிரியாரோ கையில இருந்த தடிய வச்சு அந்த சின்ன பையனோட தொண்டை குறவல இருக்குல்ல அங்கேயே நங்குன்னு ஒரு குத்து குத்திட்டாரு. அதுக்கப்புறம் அவன் பேசவே இல்லையா. இதெல்லாம் கேள்விப்பட்டு அவன் மேல பரிதாபப்படுறாரு. நானே அவனை போய் பாக்குறேன்னு ரூம திறக்க சொல்லி உள்ள போய் அந்த பையனை பார்த்து கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே கட்டி பிடிக்கிறாருங்க. அந்த பையனுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. பதிலுக்கு அவனும் கட்டி பிடிக்கிறான், கிஃப்ட கொடுத்தாச்சு. இந்த பையனோட பேர் என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரு சொல்லுவான். இவன் பேரு யாருன்னே தெரியாது, இவனுக்கு பேர் இருக்கானே தெரியாது. சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியா பக்கம் வந்தான், யாரு வைத்தாங்க என்ன ஏது எதுவுமே தெரியாது, பேர் இல்லாதவனு சொல்ல நான் வேணும்னா பேர் வைக்கிறேன்னு தண்ணி எடுத்து ஊத்தி டோபியா ஷார்ட்டா டோபின்னு கூப்பிடலான்னு ஒரு பேர் வைக்கிறாருங்க. அந்த பேரை தனக்கு எழுத சொல்லி கேட்கிறான், ஏன்னா இவனுக்கு குறவல போயிடுச்சு பேச முடியாது. யாராவது பேர் என்னன்னு கேட்டா காமிக்கணும்ல, கையில டோபி அப்படின்னு எழுதி கொடுக்கிறார். இவன் கூட சண்டைக்கு வந்துட்டு இருந்த மித்த 58 பேர் இருப்பானுங்கல்ல, அவங்க அத்தனை பேருக்கும் தான் பேரு டோபிங்கிறத கையில் எழுதி இருக்கதை காட்டுறான். இன்னொரு கையில அந்த பாதிரியார் தனக்கு பேரு வச்சவரோட பேரை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவர் பேரை எழுத சொல்ல அதையும் எழுதி கொடுக்கிறார். இன்னொரு கையில பேரு வச்சாச்சு, ஒரு நல்ல பாதிரியார் கிடைச்சிருக்கிறாரு, எல்லாம் சிறப்பா போகும் என பார்த்தா இல்லங்க, கண்ணா பின்னான அடி, கூட இருக்கவங்களோட அடி, பிரச்சனை அது இதுன்னு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்குது. எங்க யாரு இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட ஒரு கையில இவனோட பேரையும் இன்னொரு கையில அந்த பாதிரியாரோட பேரையும் திரும்ப திரும்ப எழுத சொல்லிக்கிட்டே இருப்பானா. இதெல்லாம் ஒரு பக்கங்க. இன்னொரு பக்கம் பாதிரியாருக்கு ஒரு பிரச்சனை வருது. சர்ச்சுக்கு சொந்தமான இடத்தை தனக்கு எழுதி கொடுக்க சொல்லி ஒருத்தவன் பிரச்சனை பண்றான். பாதிரியாருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அங்க யாருமே இல்ல, எல்லா பேரும் தலையை குனிஞ்சுட்டு இருக்காங்க, ஏன்னா 10 அடியாளோட வந்திருக்கிறான். கத்தர் காப்பாத்து வரேன்னு அந்த நிலைமையில கூட கையெழுத்து போட மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஜோரா மழை வேற பேஞ்சுக்கிட்டு இருக்கு. அன்னைக்குதான் நம்ம பையன் ரிலீஸ், டோபியோட ரிலீஸ் வந்து இறங்குறான். நடக்கிற விஷயத்தை பார்த்ததுமே பாதிரியாருக்கு பிரச்சனை புரிஞ்சு போச்சு. கடவுள் வருவாரா, தன்னை காப்பாத்துவாரான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பாதிரியாரை பார்க்க வந்திருக்கிறது ஒரு சாத்தான். சாத்தானோட கண்ணை பார்த்தாலே தெரியும், நானும் அன்னைக்கு தான் பார்த்தேன் சாத்தானோட கண்ணை பார்த்தேங்கிறாப்ல. எப்படி அவனை சாத்தானு கூப்பிடுறீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்டா, நாம நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்காக ஆண்டவனை கூப்பிடுவோம், ஆனா ஆண்டவன் வருவதற்கு முன்னாடியே படு வேகமா வந்து நிற்பான் சாத்தான். நம்ம பிரச்சனையை உடனே தீர்த்து நம்மள அப்படியே அரவணைப்பா கட்டி பிடிப்பான். அடுத்த கணம் அந்த பிடியை விடவே மாட்டான், இருக்க பிடிச்சு மூச்சு விட முடியாத ரேஞ்சுக்கு நெருக்கி கொள்ளும். அதுதான் சாத்தான், அதே மாதிரிதான் இவங்கிறார். ஏன்னா இப்ப இருக்க சண்டைக்கு வரக்கூடிய அடியாட்கள் அத்தனை பேரை அடிச்சு போட்டு கழுத்து போடு கழுத்து போடணும் பேசிட்டு இருந்தால அந்த பயிலையே அடிச்சு கீழே படுக்க போட்டு வாயிலையே மிதிப்பான். பாதிரியாரையும் ஆளாக்கா தூக்கி விடுவான். இவரும் அதை நம்பி அவனுக்கே சர்ச்சில் வேலை போட்டு கொடுப்பேன். வாட்ச்மேன் வேலை, வண்டி வந்துச்சுன்னா பார்க்கிங்ல ஹெல்ப் பண்றதுக்கு இந்த மாதிரி எறுபடி வேலை பார்த்துட்டு இருப்பான். உட்காந்துகிட்டே விசில் அடிச்சே வண்டியை பின்னாடி பார்க் பண்றதுக்கு ஊதிக்கிட்டே இருப்பான். கரெக்டா பக்கத்துல நெருங்கி வந்ததும் ஒரே விசில அடிச்சு வண்டி நிப்பாட்டுங்கன்னு. அப்பயும் வண்டி நிக்காது, கையில குச்சி இருக்கும், குச்சியை வச்சு லைட்டா தட்டி காரை நிப்பாட்டுவான். காருக்குள்ள இருந்து ஒரு பெரிய மனுஷன் இறங்கி
வந்து வாய திறந்து சொல்ல மாட்டீங்களோ சாரு, கார குச்சியால தட்டித்தான் சொல்லுவீங்களோ, அவ்வளவு திமுறா அப்படின்னு பேச ஆரம்பிக்க பலார்னு வராரு. அவர் சர்ச்சோட பிரசிடண்ட் பாதிரியார்ட்ட போய் கம்ப்ளைண்ட், இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன்னு ஏதோ சொல்லி சமாளிக்கிறார். அடுத்து சர்ச்சுக்குள்ள கேட்ல உட்கார்ந்து இருக்கும் போதே பீடி அடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப ஒரு பெரிய மனுஷன் வந்து சர்ச்சுக்குள்ள பீடி எல்லாம் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்ல பீடியை கீழே போட்டு விட்டு பலார்னு வராரு. முழு பீடி எடுத்து நக்கலா அடிச்சுக்கிட்டு இருப்பான். அவரும் கம்ப்ளைண்ட், பாதிரியார் இதுமே நடக்காம பாத்துக்கிறேங்கிற. பாதிரியார பார்த்தா மட்டும்தான் சிகரெட்டை கீழே போடுவாப்ல, திருப்பி எதுவும் புதுசா முழு சிகரெட் எல்லாம் எடுத்து அடிக்க மாட்டாப்ல. இது மட்டுமான பார்த்தா சாராய கடையில போய் சாராயம் குடிப்பான். காசு கேட்டா கையில பாதிரியாரோட பேர் எழுதிருக்கான்ல, அதை நீட்டுவான். அவரும் பாதிரியார்ட்ட போய் அவ அடிச்ச சரக்குக்கு காசு வாங்கிக்கிறாங்க. இனி எப்போ டோபி அடிக்க வந்தாலும் காசு உங்ககிட்டயே வந்து வாங்கிக்கலாமா சார்னு கேட்டா, அடிங் கொய்யால, இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன்னு அவளையும் காசை கொடுத்து அனுப்பிச்சுட்டார். இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் எப்படி வச்சிருக்க முடியும், சர்ச்சு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கி டோபியை அனுப்பிச்சார். போனவன் சும்மா திரும்பி வரல, கை நிறைய மீன்களோட வந்து நிக்கிறான். நான் பிடிச்ச மீன் வந்து நிக்கிறான். இவ்வளவு தூரம் பாதிரியார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவரு மீன் பிடிக்க டோபிக்கு சொல்லி கொடுத்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவர்கிட்டயே போய் உட்காந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அவர் சும்மா பேசினா பிடிக்காதான், டீ வேணுமா கேட்டையா, போய் ஒரு 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம அவரே டீ போட்டு இவங்களுக்கு கொடுக்கற ரேஞ்சுக்கு ஆகி போச்சு. உடனே கேக்குறதுக்கு எவ்வளவு மேட்டர் செய்ய வேண்டி இருக்குன்னு பாத்துக்கங்க. ஒரு நாள் இவன் குளத்துல மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கத்துல யாரோ மீனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சிகரெட் கிடைக்குமான்னு கேட்க அவரும் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அவர் பேர் தான் டோபி. இவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ராத்திரி இந்த ஆப்ல யார பார்த்தாலும் அடுத்த நாள் காலையில தான் வேலை பாக்குற இடத்துக்கு போய் சும்மா அசிஸ்டன்டா ஒரு ஆள் வேணும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்பாரு. அவங்களும் வருவாங்க, வேலை பிடிச்சிருந்தா வேலை பார்ப்பாங்க, ஆனா நிறைய பேர் பயந்து ஓடி போயிடுவாங்க. அன்னைக்கு டோபி கிட்டையும் நான் வேலை பாக்குற இடத்துல அசிஸ்டன்ட் வேகன்ஸ் இருக்கு, வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு கூப்பிட இவனும் சரின்னு போறாங்க. எங்க வேலை பாக்குறாருன்னா மார்ச்சரியில பிண அறையில வேலை பாக்குறாரு. பிணத்தோட மண்டை ஓட்டை எப்படி தட்டணும், எப்படி நெஞ்ச புலக்கணும், எப்படி கழுத்துல இருந்து எல்லாத்தையும் உருகணும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பான். டாக்டர் வந்ததும் பார்த்து பயந்து ஓடுவான்னு பார்த்தா ரொம்ப ஆர்வமாயிட்டான். பிணத்தை கட் பண்ணி எடுக்கும் போதெல்லாம் அவன் மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம், ரொம்ப சந்தோஷமா திருப்தியா செஞ்சுட்டு இருக்கிறான் அந்த வேலையை, பயந்து ஓடல். அப்புறம் ஒரு நாள் வாடா ராத்திரி ஏதாவது மீன் பிடிக்கலாமான்னு டோபியை கூட்டிட்டு போயிருக்கிறார். ரெண்டு பேரும் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது என்ன ஆனாலும் சரி தனியா மட்டும் இங்க மீன் பிடிக்க வந்துடாத, துணையோட வாங்குறாரு. ஏன்னு டோபி கேப்பாப்ல. ஏன்னா ஒரு நாள் தனியா இந்த பக்கம் வரும்போது ஒரு குதிரை மேல ஒரு ஆள் உட்கார்ந்தா எவ்வளவு உயரமா இருப்பாப்ல, அவ்வளவு உயரத்துல மூக்குத்திய போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயந்தே போயிட்டாரா. கண்டிப்பா அது மூக்குத்தி அம்மனா தான் இருக்கணும், தனியா இந்த மாதிரி வந்தா அம்மனை பார்த்து பயந்துபடுவேன், நீ இந்த பக்கம் வந்துடாதுன்னு ஏதோ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறார். இவங்க பேசி முடிக்கல, அதுக்குள்ள ஏதோ ஒரு குழந்தையோட சத்தம் கேக்குது, குழந்தையோட அழுகுரல் சத்தம். மார்சரியால தான் அழுகுரல் கேக்குற அந்த திசையை நோக்கி போவாரு. போய் பார்த்தா ஷாக், என்னத்தை பார்த்தான்னு தெரியல, பயந்து திரும்ப ஓடியாரு. ஆனா இங்க டோபி இல்ல, அங்க இருந்த ஒன்னு ரெண்டு வீட்டுல போய் கதவை தட்டி ஆத்தோரமா ஒரு குழந்தை கிடக்குது, பாட்டில் கொடுக்க சொல்லுங்க, நான் ஸ்பான்சர் பண்றேன்னு பேசுறாரு. ஆனா ஓனரோ காலி ஆயிடுச்சுங்கிறாப்ல, சரக்கு இல்லையா, ஏற்கனவே பாக்கி இருக்கு போல, சரி நான்
கொடுக்குறேங்கிறாரு மார்ச்சரியால். அவர் பேர்லயும் கடன் இருக்கான். கடன் அடைக்காம கொடுக்க மாட்டாங்க போல. அப்பதான் அவரு அந்த மீன் பிடிக்கிற குளத்துல இருந்து எடுத்து கொடுத்தாப்லயே, எடுத்து வச்சிருந்தாருல ஒரு மூக்குத்திய, அத காட்டுறாரு. குளத்துல கிடைச்சதா இவனும் சிம்பாலிக்கா சொல்லுவான். அன்னைக்கு டேட்ல அம்மன் சிலையை யாரோ ஆத்துக்குள்ள விட்டுட்டாங்களா, அப்போ அம்மன் மூக்குல போட்டிருந்த மூக்குத்தி குளத்துல தண்ணியில விழுந்து கிடக்கும், அதுதான் உனக்கு கிடைச்சிருக்குன்னு பேசுறாரு. ஆனா இது தங்கம் இல்லையா, கவரிங்கா, எதுக்கு விக்கணும்னு அந்த குழந்தை கேக்குது. விக்கலாம் வேண்டா, இது எனக்கும் சொல்லி அதை வாங்கிது, நான் பெருசாகி போட்டுப்பேங்குது குழந்தை. இல்ல அம்மனை தவிர வேற யாரும் இந்த மூக்குத்தியை போடக்கூடாதுன்னு மார்ச்சரி ஆளு சொல்லுவாப்ல. அதனால என்ன பெரிய ஆளாயி நானும் அம்மன் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் நான் போட்டுப்பேன்னு அந்த குழந்தை விவரம் தெரியாம பேசு. டோபி புடுங்கி டப்பால போட்டு முடி வச்சுட்டாப்ல. காசுக்கு என்ன வழின்னு யோசிக்கிறானுங்க. ஆள் ஒரு மார்க்கமா சிரிக்கிறாப்ல. சாராயம் தானே, நம்மளே காய்ச்சினா என்னன்னு முடிவு பண்ணிட்டாரு. சாராயம் காய்ச்சற இடத்துல அடிக்கடி பாத்துருப்பாப்ல போல, அதனால இவங்களே காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. டம்ளரை வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. குழந்தைய பின்னாடி போய் நிக்க சொல்லிட்டு வாட்ச் பண்றாங்க. ஒரு மாதிரியா சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கு. பயந்து போய் மார்ச்சரி ஆளுமே பின்னாடி போறாரு. அடுத்து டோபியே ஒரு செகண்ட் பின்னாடி வரா, சவுண்டு கூடிக்கிட்டே இருக்கு. ஒரு செகண்ட்ல பார்த்தா பூம்னு வெடிச்சு செதறதுங்க. பார்த்தா போலீஸ் பிடிச்சு உள்ள வச்சுட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் கூட்டு வந்தது சரி, எதுக்குப்பா குழந்தைய கூட்டு வந்தீங்கன்னு உயரதிகாரி கேட்டா, எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த குழந்தை அதுவா வந்து வேன்ல ஏறி உக்காந்துக்கிச்சு சாருங்கிறாரு. விளக்கம் சொல்றாரு. அவங்கள மாதிரி எது உக்காந்துருக்கு பாத்தீங்களா குழந்தை, இங்க என்ன பெரிய டெரரிஸ்டுகளா, அந்த பாம் பிளாஸ்ட் எப்படி ஆச்சுன்னு விசாரிக்கிறாங்க. தண்ணியை சூடு பண்றோன்னு தெரியாத்திரமா டர்பைன் என்ன எதையோ சூடு பண்ணிட்டாங்க, அது கொஞ்சம் வெடிச்சிருச்சுன்றாப்ல மார்ச்சரி ஆளு சொல்றாப்ல. அதே சமயம் அங்க ஒரு பொண்ணை ஏதோ ஒரு கேஸ்ல உள்ள கொண்டு வராங்க. பார்த்ததும் டோபி தான் மனசு அப்படியே பறி கொடுத்துட்ட. கண்டதிலும் காதலா இந்த அம்மா அசால்ட்டா பயப்படாம வந்து நிக்கும். உயரதிகாரி கேக்குறாப்ல, ஊர்ல இந்த தொழில் எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கிறியா நீயே அப்படின்னு சத்தம் போடுவார். நானா, யாரும் சொல்லிருக்க மாட்டாங்களே ஊருக்குள்ள, சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறனே, நீயா அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரரை பார்த்தே கேக்குது. பக்கத்துல இன்னொரு போலீஸ்காரர் பாப்ல, நீயா அப்படின்னு சிம்பாலிக்கா கேக்குது. இன்னொரு போலீஸ்காரரை பார்த்து நீயா சொன்ன அப்படின்னு கேக்குதுங்க. போலீஸ்காரங்களை ஒருத்தர் விடல போல உயரதிகாரிய தவிர. பொண்ணு கேக்கு யாரு இந்தம்மான்னு. சூப்பரா இருக்காளன்னு இவன் சிம்பாலிக்கா காமிக்க, அட போயாங்கிறாப்ல அந்த குழந்தை ரியாக்சன் பண்ணும். அடுத்து இவங்களையும் எடுத்த கழிப்பிடுங்க போங்கன்னு வெட்டி விட்டுறாங்க. ராத்திரி ஃபுல்லா டோபி அந்த பொண்ணு நினைப்பாவே இருக்கிறாப்ல. என்ன அந்த பொண்ணை பிடிச்சிருக்கான்னு இந்த குழந்தை கேட்கும். ஆமாங்கிறான். அந்த குழந்தை சீண்ட மாட்டேங்குது. அடுத்து போலீஸ்காரர் அந்த பொண்ணையே தேடி கண்டுபிடிச்சு அடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து அந்த அம்மா மீதி கதையை சொல்ல ஆரம்பிக்குது. இவனுக்கு எழுத பிடிக்க தெரியாதுல்ல, ஐ லவ் யூ போட்டு குழந்தையே டோபிக்காக எழுதி போய் குடுன்னா குடுக்கறதுக்கு பயப்படுறான். நானே கொண்டு போய் குடுக்கறேன்னு குழந்தை கொண்டு போய் இந்த அம்மாட்ட கொண்டு வந்து நிட்டுது. பேரு கேட்டா சாவித்ரியா. யார் எழுதி கொடுத்ததுன்னு கேட்டா அங்க உட்கார்ந்து இருக்கிற டோபிக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி பாப்பா. பார்த்தா ஆளுங்க இல்ல, பயந்து ஓடிட்டான் போல. ஆமா, அந்த டோபி உங்ககிட்டயா கொடுத்து விட்டான். டோபி யாரு உனக்கு அப்படின்னு கேட்டா, டோபி எனக்கு டோபி தான். அவனுக்கு உனக்குன்னா இஷ்டம், உன் மேல விருப்பம். ராத்திரி ஃபுல்லா அவனை நினைச்சு பைத்திய மாதிரி சிரிக்கிறான். பேசாம கல்யாணம் பண்ணிக்கே அப்படின்னு அந்த குழந்தை கேக்குது. சரி பேசலாம், டோபியை வர சொல்லு அப்படின்னு கூப்பிட்டு வருது. ஒரு இடத்துல வச்சு எல்லாரும் பேசுறாங்க. நாங்க பெரியவங்க பேசிக்கிறோம், நீ கிளம்பனு குழந்தைய அனுப்ப பாக்குறாங்க அந்த அம்மா. நான் போயிட்டா உங்களால பேச முடியாது, நீங்க சொல்றது இவருக்கும் புரியாது, இவர் சொல்றது உங்களுக்கும் புரியாது, நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்கிறாங்க. இருந்தாலும் நீ கிளம்பணுது அந்த அம்மா, நீங்க பேசுறத கூட எங்க அப்பா புரிஞ்சுப்பார், ஐ மீன் டோபி புரிஞ்சுப்பார். ஆனா அவர் சொல்ல நினைக்கிறத என்னால மட்டும்தான் சொல்ல முடியும்னு அந்த குழந்தை அங்கேயே நிக்கிதுங்க. சொல்லு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும். ஆனா முடியாதுங்கிறாங்க இந்த அம்மா. அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது, நீ சின்ன பொண்ணு, நீ கிளம்ப நான் புரிய பேசி புரிய வச்சுக்கிறேங்கிறாங்க. அதுக்கு அந்த குழந்தை, எனக்கு புரியறது கூட இந்த டோபிக்கு மரமண்டைக்கு புரியாது, ஏங்கிட்டே சொல்லு நான் புரிஞ்சுக்கிறேன்னு அந்த குழந்தை விட மாட்டேங்குதுங்க. நான் உடம்ப வித்து பொழப்பு நடத்துறவ, நான் எப்படி கல்யாணம்னு கேக்குது. குழந்தை டோபியை பார்க்கும். டோபியாங்கிற, நீ எதை வேணாலும் வித்து பொழப்பு நடத்திக்க, எங்களுக்கு என்ன அப்படின்னு டோபி மனசுல இருக்கிறத அந்த குழந்தை சொல்லு. கல்யாணம் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஷிப்னா ஓகேன்னு சொல்லி கை நீட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா வேண்டாங்கிறது அந்த குழந்தை. ஆனாலும் அந்த டோபி இப்ப ஃப்ரெண்ட் ஆயிக்கலான்னு கை குலுக்கிக்கிறார். என்ன பாஸ் இப்படி பண்ணீங்கிறாப்ல குழந்தை ஒரு பார்வை பார்க்கும். அடுத்து இவங்க ஏதோ ஒரே குடும்பம் மாதிரி ஒன்னாத்தான் சுத்துவாங்க செய்வாங்க. எப்பயாவது டோபி அந்த அம்மா வீட்டுக்கு போனா வீட்டுக்கு வெளியில யாரோ ஒருத்தவங்க கூட உட்காந்து இந்த அம்மா பேசிட்டு தான் இருக்கும். அதுல இருந்து கோபமா இருக்கிறார். இந்த அம்மா நான் அன்னைக்கே சொன்ன, இப்ப என்ன புதுசா கோபப்பட்டுக்கிட்டு அப்படின்னு இவங்க கோபப்பட்டு போறாங்க. ஒரு ஆளோட கேரக்டரை அவங்க பண்ற தொழிலை வச்சு இடபட கூடாதுன்னு சொல்லிட்டு கோபமா போறாங்க. யாரோ ஒருத்தர் கூட பைக்ல போவா, இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு நாள் நல்லா சரகடிச்சு விட்டு அந்த அம்மா வீட்டு முன்னாடியே போஸ்ட் மரத்துல உச்சா போயிட்டு தெரியுவா. கேஸ் இப்போ அந்த குழந்தை கிட்ட வந்து நிக்கிது. டோபி தான் பிராடு கொடுத்துருக்காப்ல. என்ன பிராடுன்னு கேட்டா, இனிமே இவனுக்கு வேண்டான்னு வந்து நிக்கிறான். சரி அப்பயே அவன் வீட்டை சுத்தி சுத்தி வரேன்னு குழந்தை தெளிவா தான் கேக்குது. குழந்தை எனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த அம்மாவுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்களோட இருக்கும்போது நீ போகாத, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத சமயம் நீ போய் பேசி பழகிக்க, யாரு வேணா இப்ப ஒழுங்கா பேசு அப்படின்னு சண்டை போட்டுக்கிற ரெண்டு குழந்தைகளுக்கு சமாதானம் பண்ணி வைக்கிறாப்ல இவ பெரிய மனுஷி மாதிரி சமாதானம் பண்ணி வைக்கிறான். ரெண்டு பேரும் கை குலுக்கி சமாதானம் ஆயிட்டாங்க. இப்ப குழந்தை வளர்ந்து ஒரு டீனேஜ் பொண்ணாயிடுச்சு. பிடி சார் மட்டும் வந்து நீ மட்டும் இரு போயிடாத, கோகோ கிளாஸ் இருக்குன்னு ஏதோ கிளாஸ் எடுக்க போறேங்கிற. சரி நீ இவரும் காத்துக்கிட்டு இருக்கிற அந்த குழந்தை கதவை சாத்திட்டு அந்த பொண்ணை வர சொல்றாரு. இந்த குழந்தைக்கு புரியாம இல்ல, நானே போய் தாப்பா போட்டுட்டு வரேன்னு தாப்பா போட்டுட்டு வந்து செருப்படுத்துச்சுமா பலார் பலார்னு அறையறா. என்னடா டைட்டா இருக்கேடா, பட்டன் டைட்டா இருக்கேடா, என்னடா டைட்டா இருக்கு, கொய்யால
வாடா அப்படின்னு செருப்படுத்து விரட்டி விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டா. கூலுக்கு ஒரு நாயாவது இப்படி ஒரு திருநாய் சுத்தி தெரியும், என்ன வேணாலும் காரணம் சொல்லிட்டு நெருங்கி வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறாப்புல பிள்ளைகளை வளர்க்கணும். இப்ப இந்த பொண்ணு இனிமே நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அடம்பிடிச்சுட்டு இருக்கு. எப்பா இருப்பா, ஸ்கூலுக்கு போலன்னா அப்புறம் கடைசியில என்ன மாதிரி ஆயிடுவேன், இந்த பொழப்பு வேண்டாம்னு சொன்னா ஓம் பொழப்பு பரவாயில்ல, படிப்பு சொல்லி கொடுக்குறேன்னு இந்த மாதிரி திருநாய்கள் வந்து உரசாதுன்னு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம்பிடிக்கும். சரி, டோபி கிட்ட எப்படி சொல்லப்படுறேன்னு கேட்டா, அந்த பைத்திய கிட்ட நான் ஏன் சொல்லணும், அந்த பைத்தியத்து கிட்ட நான் ஏன் சொல்லணும்னு கேக்குது அந்த குழந்தை. ஸ்கூலுக்கு போலன்னு ஆயிப்போச்சு. ஆனா பொழப்புக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்ல, ஆத்து பக்கம் போய் ஆத்துக்குள்ள இருக்கிற சோழிகளை நல்லா எடுத்து கழுவி சந்தையில விக்குது. இப்படி பொழப்பு பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. மார்ச்சரிலேயே அந்த பொண்ணு இப்ப வளர்ந்து நிக்குது. போற வரவெல்லாம் எவ்வளவு நாளும் மார்ச்சரிலேயே படுத்து கிடப்ப, ஒரு நாள் ஏன் வீட்டுல வந்து படுத்துருந்துட்டு போ, இப்படி எல்லாம் நக்கல் பண்றேன். இதான் அந்த அம்மா கேட்டுருங்க. இந்த பக்கம் நம்ம டோபி நல்லா சரக்கடிச்சிட்டு வீட்டு கதவை தட்டுவான். கதவை திறக்கல, ஜன்னல் பக்கம் வந்து கதவை திறந்து பார்ப்பான். இப்படித்தான் பண்ணுவான்னு தெரியும் போல இந்த அம்மாவுக்கு. தண்ணி எடுத்து மூஞ்சிலேயே ஊத்தி விடுறா. வீட்டு பக்கம் வராதன்னு மிரட்டுறாங்க. ஏன் கோமா இருக்கிறேன்னு விசாரிக்கிறேன். பொண்ணு படிப்பு நிப்பாட்டி இப்ப பொண்ணு சம்பாத்தியத்துல நீ சரக்கடிச்சு தெரியறியா, ஒழுங்கா சொந்தமா ஒரு வீட்டை கட்டு, அதுக்கப்புறம் வா பேசுறேன்ட்டாங்க. வீடு கட்டினா நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாப்ல. சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. சின்ன வீட்டையாவது கட்டி உன் பொண்ண முத வீட்டுல உட்கார வை, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். சத்தியமான சத்தியம் கேப்பாப்ல. மறுபடியும் தண்ணி எடுத்து ஊத்திட்டு கதவு முடிடுறாங்க. அங்க பேங்க் மேனேஜர் கிட்ட போய் லோன் கிடைக்குமான வந்து நிக்கிறான். எவ்வளவு வேணும்னு கேட்டாலும் தெரியல. என்ன வேலை பாக்குறேன்னு கேட்டா மார்ச்சரியில வேலை பாக்குறேங்கிறத இவ எப்படி எக்ஸ்பிளைன் பண்றான்னு பாருங்க. அந்த மேனேஜர் முடியாதுன்ட்டாரு. இன்னொரு பேங்க்ல போய் லோனுக்கு வந்து நிக்கிறாப்ல. சொத்து பத்தி ஏதாவது இருக்கான்னு கேட்க திரும்பி வந்துட்டாரு. பணம் கிடைக்கல வீடு கட்டுறதுக்கு. எந்த வழியில டோபி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஏரியால இருக்கிற ஒரு கசாப்பு கடையை காட்டுறாங்க. கசாப்பு கடையில இருக்கிற எல்லா மாமிசத்தின் மீதும் மண்ணெண்ணெய் ஊத்துறாங்க. ஏன் மண்ணெண்ணெய் ஊத்தி இவன் பிசினஸ் கெடுக்கிறான்னா, இவர ஆடு வித்துட்டு இருக்கிறாரா, ஆட்டு பண்ண வச்சிருக்கிறாரா, கடைக்காரரோ கேரளால இருந்து ஆட்டை இறக்கி மாமிசத்தை வித்துட்டு இருக்கிறார், கறி வித்துட்டு இருக்கிறார். என்ன விட்டுட்டு வேற எங்கயாரு போய் வாங்கிட்டு வந்து தொழில் பண்ண விட்டுருவோமா, என்கிட்ட வந்து ஒழுங்கா வாங்கு, வெளியில வாங்கிட்டு வந்தா இப்படித்தான் பிசினஸ் கெடுப்போம்னு மாட்டிட்டு போறாப்ல பண்ணக்காரர். கடைக்காரருக்கு என்ன பண்ணணும் ஒண்ணும் பிடிவிட மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த ஆளு பேச்சு கேட்காம மறுபடியும் கேரளால இருந்து இறக்குறாங்க. கறிக்கடை ஆனந்தோட போஸ்டர பண்ணக்காரர் அங்கங்க காணவில்லைன்னு போஸ்டர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டார். இப்படி அவர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாருனால ரெண்டு மூணு நாள்ல சம்பந்தப்பட்ட அந்த ஆளு காணாம போயிருந்தது வழக்கம். அதனாலயே கறிக்கடைக்காரர் சரி இந்த ஊரையே காலி பண்ணிட்டு போயிடலான்னு முடிவு பண்றாரு. வேலை பாக்குற பசங்க ஆட்ட வெட்டுறோம், ஏன் இந்த பண்ணக்காரனே வெட்டக்கூடாதுன்னு அசால்ட்டா கேக்குறாங்க. பண்ணக்காரன் பக்கத்துல வந்தாலே உடம்பெல்லாம் உங்களுக்கு வளவளத்து போயிடும், நீங்க தூக்கு போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல போடலான்னு மறுபடியும் பசங்க பேச, யாரு பட போறா, நீ பட போறியா, இல்ல நீ பட போறியான்னு ஒவ்வொரு ஆளையா கேட்டுக்கிட்டு இருந்தா மூணு பேர் அடுத்து நம்ம டோபி முன்னாடி வந்து உட்காராங்க. அந்த பண்ணக்காரன் சந்தோஷ நீ போடு, வீடு கட்டணும்னு சொன்ன இல்ல, நாங்க உனக்கு வீடு கட்டி தரோம்ன்றாங்க. கறிக்கடைக்காரர் நான் வீடு கட்டி தரேன், சொல்ற விலைய பண்ணு சொல்ல நம்ம டோபி சத்தியம் கேக்குற, சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க. உண்மையிலேயே இவங்க மூணு பேரு நம்ம டோபிக்கு என்ன வேலை கொடுத்தாங்கன்னு ஒண்ணு பிடிபட மாட்டீங்க. பார்த்தா ஏகப்பட்ட ஆடுகளை ஏத்திட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லி இருக்கிறான். அந்த இடத்துல வந்து ஆடுகளை கொண்டு வந்து இறக்குறான். கிட்டத்தட்ட 150 ஆட்டை மொத்தமா இறக்கிட்டாங்க. 150 ஆடு யாரோ டெலிவரி கேட்டிருக்காங்க, உங்க கடை அட்ரஸ் தான் இறக்குறவங்க சொல்றாங்க. ஆனா கடைக்காரரு சத்தியமா நான் ஆர்டர் கொடுக்கல, இங்க இருந்து காலி பண்ணி இடத்த காலி பண்ணுங்க, போங்க போங்கன்னு பதறாப்ல. பணம் கொடுங்க, கிளம்புறேன் கிளம்புறேன்னு வண்டிக்காரன் பேசிட்டு இருக்கிறேன். ஆர்டரே நான் கொடுக்கல, எதுக்கியா பணம் நான் கொடுக்கணும், எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பியான்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள பண்ணக்காரன் வந்து நிக்கிறான். இந்த ஆர்டர் நான் கொடுக்கல, எங்களுக்கு இருக்கு சம்பந்தம் இல்லன்னு தன்னை நம்ப சொல்லி கேக்குறாரு. இந்த பக்கம் அடியாட்கள் ரெண்டு பேரும் நிலைமை கையமீறி போதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கத்தியை தேடிட்டு இருக்கிறாங்க. ஆடு வெட்டுற கத்தி, கத்தி எல்லாம் எங்க காணும் காணும் தேடிட்டு இருக்காங்க. நான் ஆர்டர் கொடுக்கல, நான் கொண்டு வர சொல்லணும்னு கெஞ்சா கெஞ்சு கெஞ்சுவாப்ல. நீ இல்லன்னா வேற எந்த நாயிடா இத்தனை ஆடுகளை இங்க இறக்க சொன்னது அப்படின்னு சத்தம் போடுவாரு. அப்ப கைத்தட்டுற சத்தம் கேட்கும். திரும்பி எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்தா ஆடுகளுக்கு மத்தியில இருந்து டோபின்னு எழுதுன அந்த கை மட்டும் அப்படியே மேல ஆப்ல வரும். நான் தான் ஆர்டர் கொடுத்தேன்னு கெத்து காட்டுறாப்ல டோபி. பயங்கர ஹீரேசத்தோட வருவாப்ல. ஒத்தவன் நெஞ்சில கை வைப்பான், கத்தி எடுப்பான். டோபி பயப்படல, கழுத்துக்கு குறி வச்ச கத்திய அப்படி கழட்டி விட்டு ஆளையே தூக்கி அப்படியே தலைகீழா போடுறாரு. எல்லா பேரையும் அடிச்சு தம்சம்ட்டாரு போல. இப்ப காசு கிடைச்சிருச்சு, வீடு கட்டுறதுக்கு பூஜையே போட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் பையன் எப்படி சண்டை போட்டான், கத்தி அருவாவோட வர ஆட்களை எப்படி சமாளிச்சாங்கிறத காட்டுறாங்க. சூப்பரா சண்டை போடுறாங்க. கத்தியை ஏற்கனவே ஓட்டு பக்கம் சொருகி வச்சிருப்பான் போல. கத்தி எடுத்து சும்மா சதக்கு சதக்குன்னு சொருகுறான். இப்ப நம்மால இங்க வீடு கட்டி வீட்டுக்கு தண்ணி ஊத்தி நீர் பாய்ச்சிக்கிட்டு இருக்க, ஒத்தவன் அருவாவை எடுத்து அவங்களுத்திலேயே கட்டி விடுறாப்ல. அங்க அந்த அம்மா இருக்கும். அந்த அம்மாவுக்கு மூணு முடிச்சு போடுறாப்ல இங்க அருவாவை கட்டினா. இன்னொருத்தவன் கைய பிச்சு இழுத்துட்டு போறான். அவளோட கைய பிடிச்சு இழுத்துட்டு போறப்பல நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றான். உசுறு போகிற அளவுக்கு சண்டை நடக்குது. பைபிள்ல எப்படி ரொமான்ஸ் பண்றான்னு பாருங்க. எல்லாரையும் அடிச்சு போட்டாச்சு. மிச்சம் இருக்கிறது பண்ணக்காரர் தான். அடிக்க வந்தா நேக்கா நலு விட்டுக்கிட்டு வந்துட்டாப்ல. நலுவதான் செஞ்சாருன்னு பார்த்தா வயிற்ற கிழிச்சு விட்டுட்டு தான் அங்கிட்டு வந்திருப்பாரு. அடுத்து ஆட்டோட தலைய வெட்டுறாப்ல அந்த ஆளு பண்ணக்காரர் தலையவே வெட்டி எடுத்துட்டாங்க. போலீஸ் சும்மா இருக்குமா, வந்து அரெஸ்ட் பண்ணிடுச்சு. பொண்ணு வந்து பாக்குறா. அப்ப நான் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. டோபி அசால்ட்டா வணக்க வைக்கிறான். இவளுக்கு தான் அழுகு வரும். வீடு கட்டுறதுக்கு தான் இதெல்லாம் செஞ்சதா சொல்லுவாப்ல. இன்னும் அழுகு தாரதாரையா கொட்டும். அடுத்து பார்த்தா போலீஸ் ஒரு பெரிய பங்களா முன்னாடி நிக்கும். ஒரு கொலை பண்ணதுக்கு இவ்வளவு பெரிய பங்களாவை கட்டி கொடுத்தாப்லையான்னு கேட்டா, இல்ல சார் கறிக்கரக்காரனோட வீடு இது, டோபியோட வீட்டை காட்டுறேன்னு ஏட்டையா கூட்டு வர. இதோ இதுதான் டோபிக்கான வீடு. ஜென்னி இருக்கியா இல்லையா, ஜென்னின்னு சத்தம் போடுறாரு ஏட்டையா. உள்ள இருந்து யாரும் வந்தாப்ல தெரியல. ஜென்னி இல்லன்னு பக்கத்து வீட்டுக்காரமா தான் சொல்லுது. வாங்க சார் மோர் தரேன்னு மோர் ஊத்தி கொடுக்குறாங்க. அங்க ஒரு குழந்தை விளையாண்டுகிட்டு இருக்கு. யாரோட குழந்தைன்னு கேட்டா ஜென்னியுடைய குழந்தை தான் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரமா சொல்றாங்க. மதியம் குழந்தைய பாத்துக்கணும் சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டாலா, அசால்ட்டா பேசிட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டை ஏன் அந்த கறிக்கடைக்காரன் கட்டி கொடுக்கணும், கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமே இன்ஸ்பெக்டர்.
டைரக்டரே கேப்பாரு பக்கத்து வீட்டுக்கு மாட்டேன். ஏற்கனவே அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஆளை இவர் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாரு இல்லையா, அந்த கேப்ல கறிக்கடைக்காரன் அதிகாரத்தோட பெரிய ஆளா வளர்ந்து நிக்கிறான். நிறைய கடத்தல் வேலையெல்லாம் பாக்குறாங்க போல, எல்லாத்தையும் ஒரு அதிகாரி சீஸ் பண்றாரு. ரைடுல ஏகப்பட்ட ஐட்டத்தை பிடிச்சு ஜப்தி பண்ணிட்டு போயிட்டு துபாயில இருந்து மும்பைக்கு வந்து மும்பைல இருந்து கர்நாடகாக்கு தங்க கடத்தல் வேலை நடக்குது. மொத்தத்தையும் ஜப்தி பண்ணிட்டு போறாரு அந்த அதிகாரி. இந்த பக்கம் ஜெயில இருந்து நம்ம டோபி வெளியில வந்துட்டாப்ல. இத்தனை வருஷம் அப்புறம் வெளியில வந்ததும் தான் ஆளு எப்படி இருக்கிறாப்லான்னு விசாரிக்கிறார். பொண்ணும் பதில் சொல்லல, மார்ச்சரி ஆளும் பதில் சொல்லல. பார்த்தா நாராயணன் யாரோ ஒரு ஆளை கல்யாணம் கட்டிக்கிட்டு அந்த அம்மா செட்டில் ஆயிடுச்சு போல. ஆள் நொந்து போயிட்டாரு. ராத்திரி சேர கிடைச்சிட்டு அந்த அம்மா வீட்டு முன்னாடி போய் ஜட்டியோட எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான்னு பாருங்க. செருப்பு கலட்டி அடி, டோபி தலையிலேயே அடி, குடிச்சிட்டு வந்து செய்யற சேட்டையாது நட வீட்டுக்கு நடன்னு விரட்டி கட்டு போறாங்க கூட இருந்த மார்ச்சரியாளு. அவருக்கும் செருப்படி. டோபியை நம்பி இருந்தா சிரமம்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா பொழைக்கிறதுக்காக அவனை விட்டுருச்சு போல தெரியுது. இங்க சந்தையில விக்கிறதுக்கு போனா உப்பு அள்ளி கொட்டக்கூடிய ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பையன் டோபி பொண்ணு மேல ஆசைப்படுறான். அந்த பக்கம் கறிக்கடைக்காரன் ஆட்களோட வர பார்த்ததும் இவர் எந்திரிக்க பாப்பாப்ல. பொண்ணு எந்திரிச்ச கையை கால உடச்சு போடுவேன் மிரட்ட டோபி அப்படியே பம்மிட்டார். பார்த்ததும் ஓடியாந்து அவர் பேசுறாப்ல, டோபி என்ன ரிலீஸ் ஆனதும் ஆலையே பார்க்க முடியல, வீடு எப்படி இருக்கு, நல்லா கட்டி கொடுத்துருக்கனா அப்படின்னு பேசுறாப்ல. வீட்டு பக்கவா வேலை தரேன்னு சொன்னா எங்க அப்பா எங்கேயும் கூப்பிடாதீங்க, அதுக்கும் மீறி கூப்பிட்டீங்க, செருப்பால் அடிப்பேன்னு அசால்ட்டா பேசுது அந்த குழந்தை. சரி ஏதாவது தேவைப்பட்டா வா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் கோபத்துல வந்து இந்த அம்மா கத்து
வரும். அதுல இருந்து ஒரு ரூபாய் எடுத்தா கூட வெட்டி போட்டுருவேன் விடு விடுன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. யார அந்த பொண்ணு திட்ட ஆரம்பிக்கும், கொஞ்ச நேரத்துல அடியே அழ ஆரம்பிக்கும். அந்த ஒண்டியலுக்கு பின்னாடி இருக்கிற கதை டோபிக்கு தெரியாது இல்லையா. பார்த்தா இப்ப பொண்ணு முழுகாம இருக்கிற சுத்துப்பட்டத்துல இருக்கிற சில பேர் அங்க நிக்கிறாங்க. கறிக்கடைக்காரன் பிரசிடண்டா இருக்காப்ல அவரு வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அவரே பஞ்சாயத்து பண்றாரு. வயித்துல வளர அந்த குழந்தைக்கு அப்ப யாருன்னு கேக்குறாரு. நல்ல கதையா இருக்கு. இவனே புள்ள பூச்சியையும் கொடுத்து விட்டு யாரு கொடுத்தானு கேப்பானா. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எல்லா விஷயத்திலயும் அவசரம் சொல்லி அசால்ட்டா நக்கல் அடிச்சு பேசிட்டு இருக்கான். டோபிக்கு ஒண்ணும் பிடிபடல. அப்ப ஒரு பையன் நான் தான் காரணம்னு அந்த பழியை தான் ஏத்துக்கிறாங்க. யாரு அந்த லவ் பண்ண பையங்க. கோவத்துல டோபி அடிக்க போவாரு. பொண்ணு குறுக்க போய் நிக்கிது. முடிஞ்சா தொடுபா பொண்ணு. பொண்ணு குறுக்க வந்து நிக்கிது. பொண்ணை மீறி அவரால் போக முடியுமா என்ன. அழ ஆரம்பிச்சிட்டேன். இந்த அவமானத்துக்கு அப்புறம் நான் வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லி தான் துணிமணியை எடுத்து வச்சுட்டு கோமா டோபி கிளம்பவே ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் மார்ச்சரிக்கே போய் பினாரையில படுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் அந்த பையன் இந்த நிலைமையிலையும் தான் காதலிச்ச பொண்ணை ஏத்துக்க கொஞ்சம் கூட தயங்கல. இங்கிட்டு எப்ப ஒரு வீணை அழுக ஆரம்பிக்கிறானோ அப்பவே அவனை இந்த உலகம் மதிக்காது. இந்த பக்கம் ஒரு வழியா இவங்களுக்கு குழந்தையே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைய நல்லபடியா அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. தூரமா இருந்து தம் பொண்ணையும் பேத்தியும் பாத்துட்டு இருப்பார். ஒரு நாள் தைரியம் வந்து ஜன்னல் வழியா உள்ள இருக்கிற தம் பேத்தியை பார்த்து சந்தோஷப்படுற. இவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகும் அவங்க சந்தோஷமா வாழ்றாங்கல்ல. இன்ஸ்பெக்டர் கேட்டு கதையை கேட்டு ஆடி போற. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டோபியோட கோபமும் குறைஞ்சிருச்சு. இப்ப இன்னொரு அதிகாரி சரக்க புடிச்சிட்டாரு ரைடுல. 50% வேணும்னு கேக்குறாப்ல. 50% எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு பேசுறாரு கடைக்காரர் கறிக்கடைக்காரர். சரி ஓகே அப்ப 100% கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டுன்னு சொல்ல இல்ல பரவாயில்ல கொடுக்குறேன்ன்றாப்ல. இவரு இன்ஃபர்மேஷனை யார் கொடுத்தாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு உனக்கு வேண்டிய ஹேர் அணி எடுத்துட்டு போ, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறாப்ல கறிக்கடைக்காரர். இன்ஃபர்மேஷனை யார் கொடுத்தாங்கன்னு சொன்னா அடுத்த லோடுல எனக்கு எப்படி ஷேர் கிடைக்கும், ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்க வேண்டாம், 50% மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அதிகாரியும் மாட்டிட்டு போறாரு. அந்த இன்ஃபார்மர் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். பெரிய லோடு வருதுன்னு இவங்களே ஒரு புரணியா கிளப்பி விடுறாங்க. நியூஸ் அப்படியே நிறைய இடத்துல பரவுது. நியூஸ கேள்விப்பட்டு அதிகாரி இங்க வந்து நிக்கிறார். பார்த்தா உருளைக்கிழங்கு தான் வந்து நிக்குது. தப்பான இன்ஃபர்மேஷன். இந்த தடவை இவங்க விவரமா புரணியை கிளப்புறதே இவங்க தான். சந்தேகப்படக்கூடிய ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒவ்வொரு படகு பேரை சொல்லி 10 பேர்கிட்ட சொல்றாங்கன்னா 10 படகு பேரை சொல்லிருப்பாங்க. யாராட்ட சொன்னோங்கிறதையும் நோட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அதிகாரி வந்து செக் பண்ணிட்டு போனார்ல ஒரு படகு, இந்த படகோட பேரை யாருகிட்ட சொன்னீங்கன்னு கேட்டா நம்ம டோபியோட மருமக புள்ள கிட்ட சொல்லிருக்கானுங்க. அப்ப அவர் தான் இன்ஃபார்மர், அவர் தான் அதிகாரிகளுக்கு போட்டு கொடுக்கறது, தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ஆனா டோபியால பிரச்சனை வருமா அப்படின்னா டோபியால பிரச்சனை வராத மாதிரி நாம செயலை முடிக்கணும்னு கருகிடக்காரன் பிளான் போடுறாங்க. மார்சில இருக்கிற டோபிய பார்க்க வந்திருக்கிறார். சும்மா வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பதட்டத்திலேயே இருக்கிற. ஏன் இன்னும் பினாரையிலேயே இருக்கிற, மார்சிலேயே இருக்கிற, நீ வீட்டுக்கு போங்கிறாப்ல. டோபி முடியாதுன்னு. ஏன் முடியாது, என் மருமகன் பிரசாந்த் இருக்கிறான்னா அவனை இல்லாம பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ உன் வீட்டுல தாராளமா இருக்கலாம்ல அப்படின்னு ஐடியா கொடுக்குற. டோபி ஒரு மாதிரியா பாக்குறாப்ல. பிரசாந்தால உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, உன் மகளை என்ன பண்ணு உனக்கு தெரியும்ல, நானே முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒழுங்கா அவனை முடிச்சிருன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போறாரு. ஐஸ் ஃபேக்டரியில கணக்கு எழுதுறதுக்கு ஆள் வேணுமா, உன் பொண்ணு ஜென்னிக்கு வேணா நான் கணக்கு புள்ள வேலை போட்டு கொடுக்குறேன்னு ஆசையா தூண்டி விடுறாப்ல. இந்த பக்கம் அந்த பையனுக்கு வம்புக்குன்னு லீவை கொடுத்து அந்த பக்கம் அனுப்பி வச்சுக்கிறாங்க. வேட்டைக்காரனையும் வேட்டையாடப்பட இருக்கிற அந்த அப்பாவையும் ஒரே வீட்டுக்குள்ள விட்டு அவங்க அரசியல் விளையாட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க. இவரும் உள்ள போய் சத்தமே இல்லாம அவனோட கழுத்தை நெரிச்சு ரொம்ப கொடூரமா கொலை பண்றாருங்க. இந்த பக்கம் பொண்ணு வந்துட்டா. கரவை திறந்து பார்த்தா நல்ல வேலை விட்டுருந்தா கொலை பண்ணிருப்பாப்ல. எப்படியோ காப்பாத்திட்டாரு. பொண்ணு எப்படியோ காப்பாத்திருச்சு. உன் பொண்ணு புருஷன், உன் மருமக மருமகனை போய் யாராவது இப்படி கொலை பண்ணுவாங்களா அப்படின்னு போட்டு அப்பா கூடயே சண்டைக்கு போறாங்க. நீ என் பொண்ணே இல்லங்கடா, எப்படி நீ சொல்லுவ, நான் உன் பொண்ணுதான், நான் உன் பொண்ணுதான் அந்த அம்மா சண்டை போடுது. எங்கேயோ இருந்த அனாதையா கிடந்த குழந்தைய நான் தான் எடுத்து வளர்த்தேன்றாரு. அந்த நன்றியை மறந்துட்டேன்னு இவர் சைகையில பேசுவார். அதுக்கு அந்த அம்மா, உன் நன்றி கடனை வட்டியோட நான் தீர்த்துட்டேன் அழுதுகிட்டே சொல்லுவாங்க. நீ இப்ப உயிரோட இருக்கிறதே நான் போட்ட பிச்சைங்குதான் அந்த அம்மா. இவனுக்கு எல்லாம் தெரியட்டும், சொல்லி தொலைஞ்சாதானே இந்த மரமட்டைக்கு ஏறும்னு ஏதோ சுகத்துக்கு ஆசைப்பட்டு நான் பிரகரண்டானே நினைக்கிறியா. பரதேசி நாயே, உனக்காகத்தான் உன்ன நாய் மாதிரி ஒருத்தன் வளர்த்துக்கிட்டு இருக்கிறானே, அவன் உன்னை வெளியில எடுக்கிறேன் வெளியில எடுக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இதே வீட்டுக்குள்ள வந்தான் தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. பிளாஷ்பேக் இப்பதான் தெரிய ஆரம்பிக்கிறீங்க. என்ன ஆம்பளையான அன்னைக்கு கேட்டேலடி வான்னு வலுக்கட்டாயமா கட்டி பிடிக்கிறேன். அன்னைக்கு சில்லற காசை விட்டு இருந்தாங்கல்ல, அந்த சில்லற காசுல இருந்து ஒவ்வொரு தடவை நான் வரும்போதும் நான் இந்த காசை திருப்பி கொடுப்பேன்னு கொடுக்குறான். உன் தகுதிக்கு 1 ரூபா தான், ஒவ்வொரு தடவை வரும்போதும் 1 ரூபாவா போட்டு போவான். இவ பிரெக்னன்ட் ஆகி நிக்கும் போது கூட பாத்தேல பிரெக்னன்ட் ஆயிட்டேன்ல ஆம்பளை தானே நானு ஒத்துக்கிறியா அப்படின்னு அசால்ட்டா பேசிட்டு போறாங்க. இதையெல்லாம் கேட்டு டோபி அப்படியே ஆடி போய் உட்கார்ந்து இருக்கிற. இந்த உண்டியல் எண்ணிப்பார், எத்தனை தடவை வந்திருக்கிறான்னு எண்ணிப்பாரு உனக்கு தெரியும்னு உண்டியல உருட்டி விடுறாங்க. மனுஷன் அப்படியே விக்கி விக்கி அழுகிறாரு. கோவத்துல அருவா எடுக்கிறாரு. இங்கேயா போற, அருவா எடுத்துட்டு போய் அவனை வெட்டுவே. அவன் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அடியாளு அவன் இவன் எல்லா பேரையும் வெட்டுவியா, எத்தனை பேரை வெட்டிட்டு நீ உள்ள போனாலும் உன்னை வெளியில எடுக்கிறதுக்கு இன்னொருத்தவன் கூட நான் இருக்கணும், இப்படித்தான் உன் பொண்ணை வச்சிருக்க போறையான்னு கேட்க டோபியால என்ன செய்யணும்னு தெரியாம முழிக்கிற அழுகிறாரு மனுஷன். அருவா கீழே விழுந்துருச்சு. அழுது அழுது கண்ணீரெல்லாம் தரையில கொட்டுது. இப்ப ஆளே நிக்க முடியாம அப்படியே கீழே விழுகிறாரு. தடுமாறி தரையோட தரையா சின்ன பசங்க மாதிரி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிற. பொண்ணுதான் ஆறுதலா வந்து மடியில படுக்கப்பட்டு அப்பனுக்கு ஆறுதல் சொல்ற. அடுத்து முழிச்சு பார்த்தா டோபி எங்க இல்ல. டோபி எங்க அலக்கானோ, குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கங்க, அந்த பைத்தியக்கார தகப்பா எங்க இருக்கான் நான் பாத்துட்டு வரேன்னு இந்த பொண்ணு கிளம்புதுங்க. எல்லா பக்கமும் தேடி பாத்துருச்சு. டோபியா அலக்கானோ, அவர் ஒரு முக்குத்திய ரொம்ப நாளைக்கு முன்னாடி கண்டெடுத்தார்ல, அந்த அம்மன் முக்குத்தி எடுத்து இவங்க போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஞாபகத்தமா அப்ப டோபின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டா அவ்வளவுதான் சார், காணாம போன எவ்வளவோ பேரு அதுல டோபியும் ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரமா சொல்லுது. ஆனா ஃபாதர் யாரோ கண்டிப்பா வருவான். எல்லா பேரும் அவன் வரமாட்டா வரமாட்டான்னு நினைக்கும் போது வருவான், அதுதான் டோபிங்கிறாரு ஃபாதர் யார். ஃப்ரெண்டு மார்ச்சரிக்காரரோ டோபி வந்தா நல்லா இருக்கும், அந்தம்மா டோபி வந்தா நல்லா இருக்கும், கடவுள் இருக்கிறது உண்மையா இருந்தா
டோபி வருவா அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. இந்த ஊருக்கான டவுன் பஸ் வந்து நிக்குது, நிறைய ஆட்கள் இறங்குறாங்க. மருமக புள்ள இறங்குறா முன்னாடி, பின்னாடி மாமனார் டோபியும் வந்து இறங்குறாரு. ரொம்ப நாளா காணாம போன இவங்க ரெண்டு பேருமே வந்து நிக்கிறாங்க. ரெண்டு பேருமே போட சொல்லி கறிக்கடைக்காரர் உத்தரவு. வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. ஜென்னியை காணாம தேடுறாங்க. மாமனார் மருமக சேர்ந்தே வந்திருக்கீங்க போல அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரமா வந்து விசாரிக்குது. மருமக புள்ள அன்னைக்கு கழுத்து நெரிச்சதுல பயந்து போய் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிருப்பான். அவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் கையில கால விழுந்து மன்னிப்பு கேட்டு கூட்டு வந்திருக்கிறாரு மருமகனை. குழந்தை என் வீட்டுலதான் தூங்கிட்டு இருக்கா, உங்களை தேடிட்டு தான் ஊருக்குள்ள ஜென்னி போயிருப்பான்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள கறிக்கடைக்காரனோட ஆட்கள் கட்டையை கொண்டு வந்து டோபி அப்படியே நங்குன்னு ஒரு அடி பின்னாடி இருந்து அடிச்சானுங்க. காதுல இருந்து ரத்த ஒழுக அப்படியே டோபி கீழே சாஞ்சிட்டார். அடுத்து மருமகன் அவனையும் கீழே படுக்க போட்டு கத்தியால சதக்கு சதக்கு சதக்குன்னு குத்தி கிழிச்சிட்டானுங்க. எத்தனை தடவை குத்துறாங்கன்னு தெரியலங்க. அடுத்து டோபிய புரட்டி போட்டு கண்ணா பின்னானு சீவுறானுங்க. வயிற்றையும் குத்தி கிழிக்கிறானுங்க. பக்கத்து வீட்டுக்காரமாதான் ஆம்புலன்ஸ்ல அவளை ஏத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. டோபியோட மருமக ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே இறந்து போய் தான் வந்திருக்கான். பின்னா இறக்கி கூட்டிட்டு போயிட்டாங்க. டோபிக்கு அடிபட்டு இருக்கு, சுயநினைவு திரும்பலையா அப்படியே பட்டு கிடக்காரு. இன்ஸ்பெக்டர் நாங்க இங்கே இருக்கிறோம், டோபிக்கு நினைவு திரும்பினதும் எங்க கிட்ட சொல்லுங்கன்றாப்ல. பாதிரி யாரே மேட்டர் கேள்விப்பட்டு ஓடி வந்து பாக்குறாரு. நிலைமை சரியில்லைன்னு அழுதுகிட்டே பக்கத்து வீட்டுக்காரம்மா சொல்றாங்க. ஒரு உதவி அந்த அம்மா கேக்குது. ஜென்னியோட பொண்ணு திருவிழா பாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் வீட்டுக்கு போய் குழந்தைய மட்டும் நீங்க கொஞ்சம் கூட்டு போங்களேன், நான் ஹாஸ்பிட்டல் இருந்து இந்த மனுஷனை பாத்துக்கணுங்கிறாங்க. அவங்க இந்த பக்கம் ஏட்டையாவோ இன்ஸ்பெக்டர் போக சொல்லிட்டு ஒருவேளை டோபி இறந்து போனாலும் போஸ்ட்மார்டம் நாளைக்கு தான் பண்ணுவாங்க, ஊர் திருவிழா நடக்க போது வாய்ப்பு இருந்தா பாருங்கிறாரு ஏட்டையா. குதிரை வாகனத்துல அம்மே பவனி வருவாங்களா இந்த திருவிழால, மிஸ் பண்ணிட்டாரு என்ன சொல்லி அனுப்புற. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, பேசாம டோபி இதே மாதிரி இறந்து போறது நல்லது, இதே படிக்கையில அப்படியே அமைதியா இறந்து போறது நல்லதுங்கிறாங்க. ஏன்னு பக்கத்து வீட்டுக்காரமா கேட்டா, செத்தா மரண வலியோட இவனுக்கு போயிடும், ஒரு கால் இவன் உயிரோட இருந்தானா தினம் தினம் வழியை அனுபவிக்க வேண்டியிருக்கும்னு டாக்டர் புரியாத மாதிரியே பேசுற. இந்த பக்கம் ஜென்னி மேட்டரை கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டா. சர்ஜரி பண்ற பிளேட எடுத்துட்டு விறுவிறுன்னு கிளம்புறாங்க. ஓ, ஹாஸ்பிட்டல் இருந்து தான் வெளியில கிளம்புறாங்க, அப்போ அப்பாவை பார்த்துட்டு தான் இவங்க கிளம்புறாங்க போல தெரியும். டாக்டர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. ஹாஸ்பிட்டல் பிளேடு தயவு செய்து கொடுத்துருன்னு டாக்டர் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. டாக்டரும் வளைச்சு வளைச்சு தெரியறாரு, ஆனா ஜென்னி எங்க போனான்னு கண்டுபிடிக்க முடியல. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா கறிக்கடைக்காரன் கையில லைட்டா கிராச்சு விழுந்திருக்கு. வந்து கையை கிழிச்சு விட்டுருப்பா, பதிலுக்கு அவன் அடிச்சிருப்பான், அடிச்சு போட்டு பேண்டேஜ் ஓட்டுறான். சரி ஜென்னி எங்க அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. ஜென்னியோட பாடி இல்ல, ஆனா அங்க தரைய அப்படியே கழுவி ஊத்துறாங்க, ரத்தமா வெளியில போய்கிட்டு இருக்கு. ஆட்டு ரத்தமா ஜென்னியோட ரத்தமா தெரியல, ஜென்னியோட மூக்குத்தி கூட அங்கதாங்க கிடக்கு. அப்ப அடிச்சு கொலை பண்ணி இழுத்துட்டு போயிருக்கணும் அவனுங்க. மூக்குத்தியும் எடுத்து ஒரு மூட்டைக்குள்ள போடுறானுங்க. மூட்டையோட வெளிப்பகுதி புள்ள அப்படியே ரத்தமா இருக்குது. டாக்டர் கண்ணா இங்க வேலை அப்படின்னு விசாரிக்கிறாரு. யாரு? கறிக்கடைக்காரர். பலச மறக்காம அப்பப்ப இங்க வந்து ஆட்ட வெட்டுறது வழக்கம் போல. டாக்டர் சைவம் தானே, என் கடையில என்ன வேலைன்னு கேக்குறாரு. இவ்வளவு நடந்து முடிஞ்சிருச்சு போல. இப்ப டோபி எந்திரிச்சான்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல, பக்கத்து வீட்டுக்காரம்மா டோபி கண்ணை மூடி அப்படியே செத்து போறது நல்லது, ஆனா ஆல்ரெடி அவன் கண்ணை திறந்துட்டான்னு சொல்றாங்க. திரும்பி பார்த்தா டோபி முழிச்சிட்டான். டாக்டர் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டான். குலுங்கி குலுங்கி அழுகுறான், வயித்துல கத்தி குத்து வாங்கியிருக்கான், அழுக நெத்திய புலந்து இருக்கிறானுங்க, ஆனா வெறி மட்டும் அடங்கல. பொண்ணையும் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு டோபிக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து துண்டை கட்டிட்டே கிளம்பி வந்துட்டேன். கண்டிப்பா அந்த கரும்பு மிஷினுக்குள்ள போட்டு பாடிய கரும்பு சக்க மாதிரி சக்க பண்ணி இங்க குப்பையில வீசிருப்பானுங்க. ஏன்னா பல தடவை இவரே வீசிருக்கிறார். அதே இடத்துக்கே வந்து பொண்ணு பாடிய தேடுறாப்ல. பாடி சக்கையை கண்டுபிடிச்சிட்டார், ஏன்னா மூக்குத்தி அதுல கிடக்கும். அந்த பக்கம் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு, வேட்டெல்லாம் வெடிச்சிட்டு இருக்கிறானுங்க. இந்த பக்கம் அந்த உண்டியல உடைச்சு உள்ள இருக்கிற ஒவ்வொரு காசா எடுத்து என்ன ஆரம்பிச்சிட்டாரு டோபி. அந்த காயின் மேல ஆணி வச்சு அடிக்கிறாரு. என்ன பண்றாருன்னு பிடிபடல. ஒரு குடும்பம் திருவிழாக்காக வேக வேகமா கிளம்பிட்டு இருக்கு. எதுக்கு பார்த்தா நம்ம டோபி வந்து நிக்கிறான். ஓ, அந்த காயின்ல ஓட்ட போட்டு கழுத்துல டாலரா போட்டுக்கிட்டாருங்க. ஆனா இந்த குடும்பத்துக்கு முன்னாடி ஏன் வந்து நிக்கணும் ஒண்ணு பிடிபடலையே. ஒருவேளை அந்த கறிக்கடைக்காரனுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ. டோபி தம்பி நீயா, என்ன இங்க அப்படின்னு கேக்குறாப்ல. தான் பொண்ணோட மூக்குத்தி எடுத்து காட்டுறாரு. ஓ, தனக்கு மூக்குத்தி குத்து விட சொல்லி கேக்குறாருங்க. ஆசாரி போல இவரு, இன்னைக்கு முடியாது நாளைக்கு தாங்குறாரு. ஆனா டோபி விடுறாப்ல தெரியல. அங்க இருந்த டிரெஸ் எடுத்து இடுப்புல மேல கட்டிக்கிட்டு நீராபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு மூக்குத்தியும் குத்தி விட்டாச்சு. இங்க திருவிழால ஏதோ கச்சக்கச்ச ஆயிடுது, சண்டை சச்சரவாயிடுது. ஒரு பெரிய மனுஷன் சண்டையை கலைச்சு விட்டு குதிரையை கொண்டு வந்த சில பேரை கூப்பிட்டு, இங்க பார்ப்பா தம்பி, இந்த ஊர்ல ஒரு மூணு ராஜாக்கள் பயங்கர அராஜகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அப்போ எங்க அம்மன் தான் குதிரை ஏறி வந்து அவங்கள கொண்டு ஊருக்கு விமோசனம் கொடுத்தாங்க. அதுல இருந்து அம்மன் மட்டும்தான் குதிரை ஏறணும்னு இந்த ஊரோட கட்டுப்பாடு. அதனால உங்க குதிரையில யாரும் ஏற மாட்டாங்க, தயவு செய்து குதிரையை கொண்டு போயிடுங்க, இந்த ஊருக்குள்ள எந்த குதிரையும் வரக்கூடாதுன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அந்த பக்கம் கறிக்கடைக்காரருக்கு கொலை பண்ண வந்து அப்டேட் கொடுக்கறான். மருமகன் செத்துட்டான், டோபியும் சாக கிடக்குறான், கண்டிப்பா அவன் எழுந்து வரமாட்டான்னு அப்டேட் கொடுக்க கறிக்கடைக்காரர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த பக்கம் பூஜையெல்லாம் சிறப்பா நடக்குது, புகை போட்டுட்டு வராங்க, கெடாவை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல கெடா வந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் குதிரைக்காரனோட முதுகை யாரோ தட்டுறாங்க. குதிரை வராதுங்க, அம்மன் மட்டும்தான் குதிரையில சவாரி செய்யணுமா அப்படின்னு தின்னாடி திரும்பி பார்க்காமயே பேசிட்டு இருக்காரு அந்த மனுஷன். திரும்ப திரும்ப கை அப்படியே தட்டிக்கிட்டு இருக்கு. திரும்பி பார்த்தவன் அப்படியே மிரண்டு போய் உறைஞ்சு போய் நிக்கிறான். ஒரு பக்கம் பூசாரிங்க, இன்னொரு பக்கம் ஆடு, ரெண்டையும் மாத்தி மாத்தி கேமரால காமிக்கிறாங்க. குதிரை சத்தம் கேட்க ஆரம்பிக்குது அந்த புகைக்க மத்தியில. ஊர்க்காரங்க எல்லாம் என்ன அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. நம்ம மார்ச்சரி ஃப்ரெண்டு கூட இங்க தான் இருக்கிறாப்ல. பார்த்தா குதிரை ஏறி அம்மனே வர்றாப்ல. டோபி வரா, மூக்குத்தி மட்டும் அப்படியே ஜொலிக்கும், குதிரை மேல இருந்து அப்படியே இறங்குறான். எல்லா பேரும் அதிசயத்தை பாக்குறாப்ல பாக்குறாங்க. ஒரு அடியாளு வெட்டுறதுக்கு வருவாப்ல, அப்படியே தூக்கி ரவுண்டு கட்டு சுத்தி தரையில ஒரு போடு. இன்னொருத்தன் சைட்ல வருவான், அவனையும் தூக்கி கழுத்து நம்ம நொறுக்கி தரையில ஒரு அடி. இன்னொருத்தவன் காலை தட்டி விட்டாலே சுருட்டு விழுகிறான். ஒத்தவன் மேல ஏனிப்படியில ஏறாப்ல ஏறி அப்படியே தலையில சுத்தி வீசி எறிகிறார்.
இன்னொருத்தன் வட்ட வருவான், எஸ்கே போயிடுறாரு. ரெண்டு பேரும் அட்ட டைம்ல சமாளிக்கிறாரு. எத்தனை பேர் வெட்ட வந்தாலும் சமாளிக்கிறாப்ல. கறிக்கட காலத்துல இருந்து ரெண்டு பேர் கூட இருப்பாங்க இல்ல, அவங்க இப்ப நம்மால் கூட சண்டை போடுறானுங்க. முதலாளி மேல அடிபட்டு கூடாதான், நடுவுல புகுந்து அவங்க அடிக்க இப்ப முதலாளியே களத்துல இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிட்டார். நம்ம இன்ஸ்பெக்டர் கூட பேண்ட் டி ஷர்ட் போட்டுட்டு திருவிழா பக்கம் வந்திருப்பாப்ல. ஏட்ட யாமத்து ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு துப்பாக்கியோட உடனே திருவிழா நடக்கிற இடத்துக்கு வாங்கன்னு கூட்டு வராப்ல இன்ஸ்பெக்டர். இங்க சண்டை பட ஜோரா நடக்குது. இவர் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உண்டியல்ல விழுந்த இந்த காயின் சத்தம் தான். அடிக்க வந்த முதலாளிய புடிச்சு கழுத்து அப்படி இருக்கு பிடி பிடிக்கிறார். அந்த பிடியில இருந்து அவன் நழுவ முயற்சி பண்றான். டோபியவே தூக்கி முன்னாடி வீசிட்டான். தாடையிலே ஒரு எத்து விட்டுறாரு. மண்ணுல புரண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவன் மேல ஏறி உட்கார்ந்து சும்மா பலார் 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 பலன அரைவாப்புல. கருக்கடைக்காரன் பிடிச்சி தள்ளி விட்டான் டோபி. எப்போ ஒரு கட்டத்துல அப்படி பெல்ட் அடிச்சு அந்த பக்கம் போய் கடாவை வெட்டுறதுக்காக ஒரு பெரிய அருவா வச்சிருப்பாங்க. அந்த அருவா வெடுத்து அப்படியே அந்த ஆளோட கழுத்தை சேர்த்து ஒரு வெட்டு. கடாவுக்கு பதிலா கறிக்கடைக்காரனையே பலி கொடுத்துட்டாரு டோபி. ஊரே பார்த்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடும். அதே சமயம் இன்ஸ்பெக்டர் இங்க துப்பாக்கியோட நிக்கிறாப்ல. ஊரே பயந்து ஓடிச்சு. ஆனா டோபிய பத்தி தெரிஞ்ச ஒரு அஞ்சாறு பேர் தான் அங்க சுத்தி நிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் டோபிய சுட்டுறாரு. முடிஞ்சு வச்சிருந்த அந்த காயினெல்லாம் இங்க கீழே விழுகுது. காயினெல்லாம் அப்படியே ரத்த கரையா இருக்குது. தாத்தா குண்டடி பட்டதுமே பேத்தி அதை பார்த்துட்டு குடு குடு குடுன்னு ஓடியா இருந்துங்க. பயப்படல. தாத்தா எந்திரி எந்திரிக்கிறாப்ல தாத்தாவை உசுப்பி பாக்குது. பாதிரியாரோ குழந்தைய தா வளர்க்கறேன்னு முடிவு பண்ணி குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாரு. போகும்போது போலீஸ்காரங்களை பாதிரியார் பாப்பாரு பாருங்க ஒரு பார்வை. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. இந்த படம் பாக்குற உங்களால அந்த பார்வைக்கான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சா கமெண்ட்ல சொல்லு. அதே மாதிரி இந்த படத்தோட இன்ட்ரோலயே சொல்லியிருப்பேன், என்ன முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணி அவங்க பாடிய சக்கையாக்கி குப்பையில வீசி எறியக்கூடிய ஒரு கொலகாரன் மீதோ அந்த கொலகாரனோட குடும்பத்தின் மீதோ உங்களுக்கு இரக்கமோ கருசனையோ வருமானு நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். கண்டிப்பா நிறைய பேரு இரக்கமோ கருணையோ வராதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த கதையை கேட்ட பிறகு உங்க மனநிலை கண்டிப்பா மாறி இருக்கும்னு நான் நம்புறேன். இப்படி புத்தி இருக்கிற எவ்வளவோ பேரால நிறைய டோபிக்கள் இந்த உலகத்துல உருவாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.